எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கி சட்னி தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் முள்ளங்கினாலே சாப்பிடவே மாட்டாங்க. முள்ளங்கி குழம்புல வச்சாலும் சரி, பொரியல் எதுன்னு பண்ணாலும் சரி, ஐயோ முள்ளங்கியான்னு ஓடுவாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் முள்ளங்கியில் வச்சிங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு முள்ளங்கி, மூணு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பூண்டு பொல்லை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தவா வச்சுட்டு வதக்கிடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதிலே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, லைட்டாக செவந்து வர்றப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ அதிலே நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதிலே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பூண்டு பொல்லையும் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி லைட்டாக வதங்கின பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முள்ளங்கிலாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து மூணு நிமிஷத்தில் மூடி வச்சோம்னா நல்லா தக்காளியெலாம் கரைஞ்சி வந்துடும். ஏன்னா இதை திரும்ப நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல, தாளிச்சிட்டு அப்படியே தான் வைக்க போகிறோம். வதக்கிறது மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியெல்லாம் அந்த அளவு கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதிலே கொஞ்சமாக மல்லியலை, கொஞ்சம் புதினா, ரொம்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கிறலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிலே கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை, அதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நம்ம சட்னியில் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முள்ளங்கியில் வச்சதுன்னு தெரியவே தெரியாது, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.